ஸ்டாலின் சீதாராம் யெச்சூரி சந்திப்பு வெற்று சந்திப்பு என்று தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அவர்களின் சந்திப்பு அரசியலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவித்துள்ளார். எல்லா சந்திப்புகளும் ஏதோ பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும் சொன்னாங்க. சந்திரபாபு நாயுடுவை ஸ்டாலின் சந்தித்தாரு. இன்னைக்கு இன்னொரு வெத்து சந்திப்பு நடக்க இருக்கிறது. யெச்சூரியும் ஸ்டாலினும் சந்திக்கிறாங்களோட இதை ஒரு பெரிய சந்திப்பாக சொல்லுவாங்க. ஏற்கனவே இவங்கெல்லாம் எந்த விதத்திலும் இந்திய அரசியலிலும் சரி தமிழக அரசியலிலும் சரி எந்த வித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. ஆக இவர்களின் சந்திப்புகள் பூதாகரமாக ஏதோ நல்லது நடப்பதைப் போலவும் மோடியின் திட்டங்கள் பூதாகரமாக ஏதோ கெடுதல் நடப்பதைப் போலவும் முன்னிறுத்தப்படுகிறது. நான் நேற்று பார்த்தேன், சகோதரர் ரஜினியின் பேட்டியை பார்த்தேன். அவர் அந்த ஏழு பேரை பற்றி நீங்கள் எல்லாம் கேட்ட கேள்வியும் பாஜக பற்றிய கேள்வியும் முழுமையாக அவர் உள்வாங்கியது போல எனக்கு தெரியவில்லை. ஆக முழுவதுமாக அதை உள்வாங்கி கொண்டு சொன்ன பதிலாக எனக்கு தெரியல. இந்த கேள்வியை நீங்கள் மறுபடியும் அவர்கிட்ட கேட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மறுபடியும் கேள்வி கேட்டால் தான் அவர் ஆற அமர அதை சொல்வதற்கு சரியாக இருக்கும். என்னை பொறுத்த மட்டில் அது முழுவதுமாக உள்வாங்கி கொண்டு சொன்ன பதிலாக எனக்கு தெரியவில்லை. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.